நம்ம ரெகுலரா சாப்பிடுறோம்ல இட்லி, அதை பத்தி இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கத்துக்கலாம் வாங்க. ஒன்னு, இட்லி வந்து ஒரு ரேஷியோல அரிசியவும் உளுந்தையும் மாவா செஞ்சு ஓவர் நைட்டா ஃபர்மெண்ட் பண்ணி ஸ்டீம் பண்ணி பேக் பண்ற ஒரு டிஷ். அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ரோசஸ் தான் இட்லிக்கு அந்த டேஸ்ட்டை கொடுக்குது. இந்த ஃபர்மெண்டேஷனை நடத்துறது லாக்டோபெசிலஸ் பாக்டீரியாவும் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஃபீகாலிஸ் என்ற ஒரு பாக்டீரியா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வயிறுல இருக்க சில பாக்டீரியா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம வயிறுல இருந்து வர நிறைய பாக்டீரியாவை தான் நம்ம ஃபுட்டு ஃபர்மெண்ட்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். மூணாவது, இட்லியே சில நாளைக்கு அப்புறம் கெட்டு போயிருதுன்னா கேண்டிடா அண்ட் லாக்டிக் ஆசிட் பெசிலைன்னு சில பாக்டீரியா அதுல வளர்றதுனால. இப்போ கீழே வர காம்பினேஷன் கடுகு எசென்ஷியல் ஆயில் இட்லி மாவுக்கு ஆட் பண்ணீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல இட்லி மாவு 4 நாளைக்கும் ஃப்ரிட்ஜில் 30 நாளைக்கும் கெடாம இருக்குமா? ஏன்னா இந்த ஆயில் வந்து இட்லியை கெடுக்கிற அந்த கெட்ட பாக்டீரியாவை ரெடியூஸ் பண்ணிடும். இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க.